வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/7/2020 சார்வரிவரிடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 5:57, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி இன்று மாலை 5:20 வரை ஏகாதேசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:11 வரை சுவாதி பின்பு விசாகம், யோகம் இன்று அதிகாலை 4:11 வரை சித்த யோகம் பின்பு 5:56 வரை மரணயோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் அஸ்வினி. மேஷராசி நேயர்களே, இடம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் மேலோங்கும். எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி பிரச்சனைகள் நீங்கும். கிருத்திகை பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். 75% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் சுப செலவுகள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மற்றவர்களிடம் நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். ரோகிணி நல செலவுகள் உண்டாகும். மிருகசிரீஷம் நிதானம் தேவை. 70% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் ஏற்படும். நடு நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் காண்பீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். இடம் தொடர்பான விஷயங்களில் நினைத்த காரியம் நிறைவேறும். ப்ரமோஷன் கிடைக்க பெறுவதற்கு மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் வருமானம் அதிகமாகும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் நட்புகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் மூலம் மேன்மையான நிலை அமையும். சுற்று வட்டாரத்தின் மூலம் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்த்த சேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் மதிப்பு மரியாதை அதிகமாகும். ஆயில்யம் செலவுகள் ஏற்படலாம். 70% சாதகமான நாள். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கூடும். உதவிகள் செய்யும் போது நிதானமாக செயல்படவும். பொருள் வரவுகள் கிடைக்கும். நெடு நாட்களாக தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் ஆதரவுகள் அதிகமாகும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் வெற்றிகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் நன்மையான நிலை அமையும். எடுத்த காரியத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். செய்யும் செயல்களின் மூலம் மற்றவர்களால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள்.
மாணவர்கள் படிப்பில் வளமான நாள். சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம். உத்திரம் புத்தி கூர்மை அதிகமாகும். ஹஸ்தம் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். சித்திரை சாதகமான நாள். 75% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். தேகநலன் சிறப்பாக இருக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான நுணுக்கங்களை செயல்படுத்துவீர்கள். வளர்ச்சிகளில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம். சித்திரை வளர்ச்சிகள் ஏற்படும். சுவாதி பிரச்சனைகள் நீங்கும். உற்சாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். 70% சாதகமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான விஷயங்களில் புதுவித அனுபவங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஏதிலும் நிதானமாக செயல்படவும். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம். உற்சாகம் நினைத்தது நிறைவேறும். ஹனுஷம் மனக்குழப்பங்கள் நீங்கும். கேட்டை பொருள் வரவுகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் சாதகமான நிலை அமையும். நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மற்றவர்களின் ஒத்துழைப்புகளினால் நல்ல செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம். மூலம் வளமான நாள். பூராடம் சுப செலவுகள் உண்டாகும். உத்திராடம் சேமிப்புகள் கூடும். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, எதிலும் சாதகமான நிலை அமைய பெற்று வெற்றிகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் உதவிகள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகளின் மூலம் லாபமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம். உத்திராடம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அவிட்டம் வருமானம் அதிகமாகும். 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் சாதகமான நிலை அமையும். வேலை செய்யும் இடங்களில் கடமைகள் அதிகமாகும். மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம். அவ்விட்டம் முன்னேற்றங்கள் ஏற்படும். சதயம் மகிழ்ச்சியான நாள். பூரட்டாதி சந்தோஷம் ஏற்படும். 75% சாதகமான நாள். மீன ராசி நேயர்களே, மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. எதிலும் ஜாக்கிரதையாக செயல்படவும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். சிந்தனைகள் அதிகமாகி சந்தோஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் வளமான நிலை அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம். புரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். உத்திரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரேவதி நிதானம் தேவை. 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.